ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர் வந்து இந்த மாதிரி கியூப் கியூபாக ரெடிமேடாகவே விற்கிது நம்மளுக்கு இந்த மில்கி மிஸ்ட் பன்னீர் கியூப்ஸ் இருக்குதுங்களா அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட என்னென்னலாம் சேர்த்த போகிறோன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்திக்கலாம் நல்லா புளிக்காமல் இருக்கணும் தயிர் புளிக்காமல் கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு இந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இது கூடயே சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா போட்டு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணால் பன்னீர் சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அது நல்லா ஊறட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த ஊறும்போதே நம்ம பாஸ்மதி ரைஸையும் ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதும் பன்னீரை வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிரும் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அதுவே நல்லா ட்ரையாக ஆயிரும் இந்த மாதிரி பார்த்திங்களா ட்ரை ஆயிரும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் நம்ம அப்பப்போ இடையில கொஞ்சமாக புரட்டி புரட்டி விடணும் இப்போ அதை நல்லா பார்த்திங்களா இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்தா தனித்தனியாக உருண்டு உருண்டு வரும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பெரிய பல் பூண்டு இருக்குது இல்லைங்களா ஒரு நாலு பல்லு பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டுருக்கேன் அது நல்லா கொஞ்சம் லைட்டு ப்ரௌனாக வரணும் வரும்போதே நல்ல ஸ்மெல்லு வரும் பூண்டோட ஸ்மெல்லு அந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நான் நீல வாக்கில் கீறி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் காரம்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கட்டும் பெரிய பெரிய வெங்காயத்தையும் நல்லா நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூடயே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நான் சாதத்தை வடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் நீங்கள் அரை வேகாரில் நீங்கள் வடித்து வச்சாவே போதும் இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி ஒரு அரை கப்பு அளவுக்கு பீன்ஸு அரை கப் அளவுக்கு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு அளவுக்கு முட்டைக்கோசி நம்ம இது கூடயே சேர்த்திக்கலாம் மூணு காய்களையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதுக்கு தேவைக்கு அந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்திட்டு ரொம்ப சேர்த்த வேண்டாம் லைட்டாக வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக நான் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்திக்கிறேன் பெப்பர் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு வந்து உப்பு சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எவ்வளோ பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட நான் கிசான் கம்பெனியோட ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் ரொம்ப சேர்த்துனா புளிப்பாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் நம்ம வடித்து வச்சு இல்லைங்களா அது நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒன் சைடாகவே நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஒன் சைடே ஃபுல்லாக எல்லா பக்கம் போட்டுனா ரைஸ் எல்லாம் உங்களுக்கு உடஞ்சிரும் இப்படி ஒன் சைடாகவே இந்த கடாயை திருப்பி திருப்பி ஒன் சைடாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பைசி அந்த இது எல்லாமே நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி வச்ச ரெடி பண்ணி வச்சால் அந்த பன்னீரையும் நம்ம மேலே போட்டுவிட்டு இதையும் நல்லா போட்டு கிண்டக்கூடாது லைட்டாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்படி இந்த ஒன் சைடாகவே நல்லா இப்படி தூக்கி தூக்கி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் பன்னீர் எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும் பார்த்திங்களா சாப்பாடு சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா நீங்கள் ஹாஃப் பாயில் பண்ணால் போதும் எப்போயும் வடித்துக்கோங்க குக்கரில் எல்லாம் வைக்க வேண்டாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த நம்மளுக்கு சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க டட்டா பபாய் சி யூ டேக் கேர்